ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்தமியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மாய புத்தகம். இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம், லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணிங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாய புத்தகம் 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவியில அபர்ணதி, ஸ்ரீகாந்த்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு யங்கஸ்ட் டைரக்டரா இருக்காரு, படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஒருத்தரை பிடிச்ச படம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சாமியார் பேச்சை கேட்டு போகும்போது மாய புத்தகங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அரண்மனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிராஜடி டிராமா என்ன, அரண்மனையில சக்சஸ்ஃபுல்லா படம் பண்ணி முடிச்சாரு, அங்க அவருக்கு தெரிய வரக்கூடிய பிளாஷ்பேக் பேக்ட்ராப் ஸ்டோரிஸ் எல்லாம் என்னென்ன, அதுக்கும் இப்போ இருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அதுல இருந்து மாட்டிக்காம எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாங்க, என்ன உதவி பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன, பிலோ ஆவரேஜா ஹாரர் த்ரில்லர் டிராமா தான். அரண்மனை காஞ்சனா டெம்ப்ளேட்ல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ராஜா காலத்து கதையை வச்சு கம்பி கட்ட பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காங்க. ரிவ்யூ பண்றதை தாண்டி இந்த மூவியை ரோஸ்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு என்னையே ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஹாரர் த்ரில்லர் டிராமாவா டெம்ப்ளேட்டடா நிறைய விஷயத்த ரீக்ரியேட் பண்ணி வச்சு இன்டர்வல்ல நாகினியை கொண்டாந்து, இன்டர்வல்க்கு அப்புறம் மகதீராவை கொண்டாந்து, கிளைமேக்ஸ்ல பாகுபலி மாதிரி ஒரு வார் டிராமாவா முடிச்சு வச்சிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ரொம்ப அவுடேட்டடான கமர்ஷியல் த்ரில்லர் டிராமாஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு ஃபார்மெட்டா பேக் பண்ணி கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கும் இந்த மூவி பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ரொம்ப அவுடேட்டடான பிரெடிக்டபிளான டெம்ப்ளேட்டட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ண எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எமோஷனலாகவும் ரொமான்ஸ் காமெடி வார் டிராமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி எதுவுமே படத்துல கிக் ஸ்டார்ட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. அண்ட் டெக்னிக்கலா படம் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணிக்கலாம். விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் படத்துல பணத்துக்கே நிறைய விஷயத்த இன்ஃபுளுஸ் பண்றேன், இம்பாக்ட் கிரியேட் பண்றேன், உங்களை பயமுறுத்தன ஜம்ஸ்கேரி சீன்ஸ் உண்டு பண்றேன்னு சொல்லி பிரம்மாண்டமா எடுக்கிறேன்னு சொல்லி பழைய ஸ்கிரீன்ல எடுத்து எடிட்டிங் பண்ண ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க இந்த மூவி பார்க்கும்போது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் யாரோட கேரக்டருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போயிடுச்சு. படத்துல கண்டென்ட்டே கான்ஃபிளிக்ட் சப் ஸ்டோரிஸ்க்கு பஞ்சமே இல்லைனாலும் பல படத்தை பார்த்து ஒட்டி வெட்டி தச்சு கொடுத்த மாதிரி தாங்க இருக்கு இந்த மாய புத்தகம். சோ போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த மாய புத்தகம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கு ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 3.2/10. இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் மறக்க மிஸ்டேக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு. அந்த டாடா பை, சீ யூ அண்ட் லவ் யூ ஆல்.